இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர் ப்ரொடியூசர்ஸ் இங்க வந்திருக்காங்களே, அவங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம்ல உங்கள்ட்ட? ஆ கேட்கலாம் கேட்கலாம். இது மாதிரி எங்க போனாலும் கோத்து விடுறது என் வேலை. அந்த வகையில் நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ். மைக்கே கொடுக்காம என்ன கேட்கறது அப்படிங்க? மைக் கொடுக்கறதுக்கே நல்ல அழகழகான பொண்ணுங்கள்லாம் ஈவன் இல்லை, நானே இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு தெரியாது. சூப்பர்ரா. என்னப்பா நம்ம மைண்டு ஃபுல்லாக ஈவெண்ட் இருக்குல்ல, அதனால தெரியல. ஆமாம் எங்களுக்கு இங்கே ஒருத்தர் கேட்குறாங்க. பட் இந்த இந்த கெட்டப் நல்லா இருக்கு சுதாகர். இன்னைக்கு தான் கொஸ்டின் கொஸ்டின் கேளுங்க சார். என்னோட பேர் மகேந்திர சார். ஒரு சார் ப்ரெஸ் கேள்விக்கெல்லாம் நாங்கள் தாக்க மாட்டோம் சார். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம் பரிதாபங்கள் வேலைய. இது வந்து வெறும் பேருக்காக தான் பரிதாபங்கள், எங்களை யாருன்னு தெரியணும்ன்றதுக்காக தான் அதை வச்சிருந்தோம். யூடியூப்ல எங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அந்த பரிதாபங்கள்ன்ற வார்த்தை தான். ஸோ அது சினிமாவுக்கு வர்றப்பயும் அது தேவைப்படும்ன்றதுனால தான் அதே ப்ரொடக்ஷனா வச்சு. தேங்க்யூ சார். பரிதாபங்கள் ரொம்ப லைட்டா, ஆனா நம்ம காமெடியாக ஃபுல் காமெடியாவே பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ சார். சுதாகர் வச்சு ரொமான்டிக்காவா பிரதர் பண்ண முடியும்? பண்ணலாம், நீ பண்ணிருக்க. இல்ல வேணாமா, அது சொல்ல வேணாமா? சரி ஓகே. ஹலோ சார். யாரு படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி? இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. இல்ல நீங்க ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்கல்ல? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நானும் கோபி மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர்கிட்ட பேசியிருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவங்ககிட்டலாம் பேசி வச்சிருக்கோம், கன்ஃபார்ம் ஆக அவங்க பேரை சொல்ல முடியாதனால என்னால் அதை சொல்ல முடியல. டெக்னிக்கல் டீம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணாங்க மட்டும் தான் மேலே ஏற்றிருந்தோம். அது மாதிரி இல்லை இல்லை, ஹீரோலாம் கிடையாது, அது வந்து கேரக்டர் ப்ரோட்டகனிஸ்ட். ஹீரோலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நன்றி பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ். நன்றி. படம் யூடியூப்ல தானே ரிலீஸா தியேட்டர் ரிலீஸா? தியேட்டர் தாங்க ரிலீஸ். படம் ஃபுல்லாக தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட். இல்லை பொதுவாக நாங்கள் பண்ணுவோம், இப்போ எங்களை பண்ணுறாங்க. அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் மகள் அப்படிதான். ஹை ஹை ப்ரோ, என் பேர் பிரவீன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹே மணி கம் டுடே என்னுடைய தம்பி வந்து அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படமே. அது வந்து பணம் வந்து முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். அது இப்படியே கேட்டால் உடறிடுவாங்க நான். ஆமாம், அப்படியே கேட்டால் பணத்தோட வடிவம் மாறுது, அது இது ஏதாவது கதையை சொல்லி போகிறோம். நான் ஒரு கொஷினுக்காக தான், ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டருக்காக தான் கேட்டேன். இல்லை இல்லை, நல்லா கொஷின் வந்து ஸ்க்ரீன், ஐ மீன் கதை திரைக்கதை எல்லாம் ரெடியா இல்லை இல்லைன்னு ப்ராசஸ்ஸா? இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு, பவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. இப்போ கார்த்திக் அவர் தான் ஃபுல்லாமே ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து சும்மா பார்த்துக்கோ, அப்போ பார்ப்போம். அதை பார்த்துட்டு திடீர்னு போய் ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு ட்ரெஸ் நல்லா இருக்கு நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கேமரா வச்சு ஒரு குட்டி செட்டப் மாதிரி வச்சு ஸ்டேஜ் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இப்போ ஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதில் வந்து அங்கங்கே ஸ்டேஜ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு நினச்சிப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு வராங்க, இப்படி பேசுகிறாங்க, இது மாதிரி என்ன பேசுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான், எதுவுமே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிலாம் போக மாட்டோம். அதே மாதிரி இதுவும் போய், ஆனால் இப்போ படம்னால அப்படி போக முடியாது, அதனால கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷூட் பண்ணி அதை என்னென்ன கரெக்ட் பண்ணலாம் அப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த வேலையில் தான் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீயா நான் பார்க்குற மாதிரி இருக்கேன். சரி ப்ரோ. கோபி சுதாகர் ரெண்டு பேருக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு பேரும் நேச்சுரல் டேலண்ட், இதே கிரியேட்டிவிட்டியோட இதே தைரியத்தோட கண்டினியூ டு டூ மூவிஸ்.
shall continue supporting you. Thank you. Hello brother, all the best. Release date freeze பண்ணிட்டீங்களா? யாரோட மோதற மாதிரி பிளான்? யாரோட ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? அதாவது யாரு கூட நாங்க நல்லா இருக்க கூடாது, ஏன் அடிச்சுட்டு சாகணும். நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது முடிஞ்ச உடனே எப்போ டேட் கிடைக்குதோ எப்போ கரெக்டாக டைம் ரிலீஸ் பண்ணுவோமோ அதை பார்த்து கரெக்டான டைம்ல சிறப்பாக பண்ணிடலாம். ஆமாங்க, இவங்களோட வர்றவங்க தான் இவங்க கூட மோதுறதுக்கு வர்றதுக்கு. இல்லை இல்லை, இது எப்படி டைட்டில் அவர் தேவல அதுக்கு. ஹலோ, ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன். இல்லை, ஒரே படம், ஒரே படம் தான். ஆக்சுவலாக 6.5 இல்லை, 6.3 கோடி, 20 லட்சம் கம்மி. எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி தான், லைக் ஹீரோயின் நயன்தாராவா தமண்டாவா? சரிங்க, அது வந்து ஆக்சுவலாக இலியானா டி க்ரூஸ் பேசணும். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பாலிவுட்ல பிஸியா இருக்காங்க. பின்ன என்ன மாப்பிள்ள வெறு பேசுறாரு? வெயிட்டிங் ஃபார் ஆன்சர். என் பேர் சரத்குமார். உங்களை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பயங்கரமா ஆக்சுவலா யூடியூப்ல ஆக்சுவலா எப்பயுமே என்னோட வேலையை இன்டர்நெட்ல தான் இருக்கும். ஸோ உங்களோட ஆஃபீஸ்லயும் உங்களோட தான் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கும். என்னதான் கஷ்டங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் உங்க வீடியோஸ் பார்க்கும் போது தான் எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, விஜய் சொன்ன மாதிரி எங்களால் பண்ண முடியல. நானும் ஒரு காலத்தில் வரணும்னு பார்த்தது, வர முடியல, வாழ்க்கை வேறு மாதிரி திசையில் போயிடுச்சு. அது உங்களால் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமேன்றது தான். உங்களை பார்த்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்ததுனால ஹெல்ப் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணிடுச்சு. என்னோட க்வெஸ்சன் வந்து ஒன்றே ஒன்று தான், ஸ்டில் உங்களோட வீடியோஸ் போடுவீங்களா? அது வீக்லி ஒன்ஸ் வந்துடும், அதுக்கு அது தடையே கிடையாது. சில விஷயங்கள் ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும், ஏதாவது போகும்போது ஏதாவது சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி யாராவது டக்குன்னு கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்க, உங்களை பிடிக்கும், ஒரு செல்ஃப் எடுத்துலாமல் கேட்கும்போது எங்களுக்கு வந்து அப்படியே டக்குன்னு மாறியெல்லாம் இதாகிடுது. உங்களால் தான் வந்து நாங்களே சந்தோஷமாக இருக்கோம். ரொம்ப நன்றி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எங்கள் ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே இங்கே இருக்காங்க. அம்மா அப்பா, அத்தை மாமா எல்லாம், அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த இடத்துல உட்காந்து இப்படி பார்க்குற காரணம் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் ரொம்ப நன்றி. ஈக்வடார் பக்கத்துல ஒரு தீவு வாங்கி அங்கே இல்லைங்க, நாங்கள் அப்படி தான் ஆசைப்பட்டு எடுக்கிறோம். அது எங்களால் ஏன்னா இப்போ எந்த எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கணுங்கிறத தான் நாங்கள் ஃபஸ்ட்லேயே முடிவு பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த மாட்டை நான் கண்டிப்பாக அந்தளவுக்கு கொண்டு போகணுங்க ஆசை, அதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. நன்றி ப்ரோ. கேள்விலாம் கேட்கல, தயவுசெய்து ஜாம்பி மாதிரி படம் பண்ணிடாதீங்க. ஐயோ, இதுக்கு என்னங்க எக்ஸ்பிரஷன் கொடுங்க, என்ன எப்படி சொல்லிவிட்டாரு இவரு? சரி பரவாயில்ல ப்ரோ, பண்ணல ப்ரோ. சரி ஷோர். அந்த படம் தியேட்டர்ல கூட பார்க்க முடியல. தியேட்டர்ல ஓபனா சொல்லிடுறேன், சன் நெக்ஸ்ட்ல இருக்கு ப்ரோ, பாருங்க. தியேட்டர்லயே பார்க்க முடியல இல்ல ப்ரோ, பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும்ல. இந்த டைட்டில் நல்லா இருக்கு, ஸோ அதுக்கேத்த மாதிரி படம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது மாதிரி தான். வாழ்த்துக்கள் ஷோர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, படம் எத்தனை லாங்குவேஜ்ல ப்ரோ? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ஃபைட் இருக்காங்க, இது வேற மாதிரி இருக்குங்க. அது இப்படி கேட்டா நான் சொல்லிடுவேன். அப்புறம் அவனை பாருங்க, ஃபைட் பண்ற லட்சணத்துல இருக்கானா அவன்? இல்ல சொல்றேன், அவனை நான் ஃபைட் பண்ணுவேன். நான் அன்னைக்கு பாக்க, சரி நீ கேளிக்கணும். இல்ல இல்ல, வேணாம் கத்து பாக்குறங்க. விக்கி ப்ரோ, கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க ரெண்டு பேரையும்.
நீங்க எப்ப ஹீரோவா நடிக்க போறீங்க கேளுங்க. அப்பா எதுக்கு அதுக்கப்புறம் அவர் மைக்க வாங்கி சாம்பி மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கா? சினிமால நிறைய தவறுகள் நடக்கும் பிரதர், எப்பயாவது அந்த மாதிரி தவறு நடந்தா மன்னிச்சு. இது எடிட்ல கூட தூக்க முடியாது, நாங்க எங்க வீடியோ தான் எடிட்ல தூக்கி வாங்கி பாருங்க. 35 கேமரா இருக்கு, எப்படி எடிட்ல தூக்க? ப்ரொடியூசர் அந்த அது எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க ப்ரோ? அந்த தமிழ் ராக்கர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னது ப்ரோ தமிழ் ராக்கர்ஸ்? தமிழ் ராக்கர்ஸ் தம்பி அவங்க ரொம்ப சொல்ல சொல்லி நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ. எல்லாம் ப்ரெஸ் மீட் இன்டர்வியூ வச்சு வீடியோ பண்றீங்க, இந்த இதை வச்சு வீடியோ ஏதாவது வருமா? இது எது நம்மளை வச்சு நம்மளே வீடியோவா? அது கொஞ்சம் நல்லா இருக்காது. வேற யாராச்சும் படம் எடுத்தாங்கன்னா பண்ணுவோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி வேற யாராச்சும் க்ரௌட் ஃபண்டிங் ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ செஞ்சிருவோம். அப்போ ஒரு வீடியோ உண்டு கண்டிப்பா, அதுவும் நடக்கும் நினைக்கிறேன். இது ஒரு எப்படி கோபி சுதாகர் இங்கே இருந்து இங்கே வந்து இன்டர்நெட்டில் ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் கோபி சுதாகர் ஆயிடலாம் ஆயிடலாம் நிறைய பேர் நிறைய விதங்களில், ஏன்னா பரிதாபங்கள் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம். அலப்பறைகள் அதுகள் இதுகள் இவைகள் அவைகள் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் பார்த்தோம். கல் ஃபுல்லாமே கல்லாயிருச்சு. ஆமாம். ஸோ அந்தளவு நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அவங்க வந்து இது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு இந்த க்ரௌட் ஃபண்டிங்ன்றது இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் தொடர்ந்து இது மாதிரி வருவாங்கன்னு நம்புவோம். ஆமா, அதுக்காக தான் வந்து இந்த மாடலே வந்து இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா இந்த படத்தை வந்து பணம் வாங்குறது இல்லை, திருப்பியும் பணம் திருப்பி கொடுக்கறத பத்தியும் கூட இல்லை. ஆனால் இந்த மாடலை வந்து சக்சஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணும்போது தான் வந்து நிறைய பேர் அடுத்து ஃபாலோ பண்ண முடியும். பணம் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறது என்னோட பேஷனாக இருக்கு, ஆனால் பணம் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த படங்கள் நிறைய பண்ணணும். இதுக்கப்புறம் அதுதான், அதுக்காக தான் நாங்கள் ஒரு சின்ன தொடக்கம் தான் இதெல்லாமே. இதுக்கப்புறம் இது நல்லா பெரிய இடத்துக்கு போவோம் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சூப்பர், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஸ்மைல் சேட்டை பார்க்க ஆரம்பித்தப்போ நாங்கள் சின்ன பொடி பசங்க, அவர் சொல்கிறார் எங்கள் பரிதாபங்கள் ட்ரை பண்ணணும். நானும் குட்டி பசங்க அப்போது நாங்கள் இவர் ட்ரை பண்ணி ஆரம்பிச்சுருந்தா நாங்கள் பரிதாபங்களே ஆரம்பித்தோம். ஸ்மைல் சேட்டையில் இவர் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆரம்பித்தார். அவரை பார்த்தது இதுக்கு எதுக்கடா முகம் முடி, இதை மிமிக்ரியே பண்ணலாமேன்னு சொல்லி ஒரு கான்செப்டாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதனால அப்படி ஆரம்பித்த ஒரு இடம் இன்னைக்கு இப்படி மூணு பேர் நின்று பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். நன்றி, மிக்க நன்றி, நன்றி நன்றி. ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி உண்மையை சொல்லியிருக்கு, அதுக்கு இந்த தெய்வம் காரணம் வந்திருக்கு. எல்லாரும் சரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் எனிவே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் டார்லிங், மிக மிக நன்றி. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.